ஹை கே வெல்கம் டு மை சேனல் டுடே நம்ம பார்க்க போகிறது ஸ்வாடேஜ் அப்படிங்கிற பிஎல் மேங்கா தான் நம்மளோட ஃபாலோவர் தான் இதை ரெக்கமெண்ட் பண்ணாங்க என்னால் முடிஞ்சளவு நான் வந்து பெஸ்ட்டாக கொடுக்க ட்ரை பண்ணுறேன் இதில் ஏதாவது மிஸ்டேக் இருந்தால் நீங்கள் மன்னிச்சிருங்க ஸோ இந்த மேங்காவோட ஸ்டார்டிங்லேயே நல்லா மழை பெய்து அந்த நேரத்தில் ஆஸ்பர்ன் மேன்ஷனில் வந்து ஒரு ஃபியோர்னால் வச்சுருக்காங்க யாருக்கு ஃபியோர்னால்னு பார்த்தா நம்மளோட மேல் லீடு கிறிஷ்கு தான் வந்து ஃபியோர்னால் மேங்காவோட ஸ்டார்டிங்லேயே இவன் இறந்துட்டாங்கன்னு பார்த்தா இவனுக்கு அவங்க வந்து இறுதி அஞ்சலியே செலுத்திட்டு இருக்காங்க ஒரு பையன் மலைக்குள்ளே வேகமாக ஓடி வரான் ஓடி வந்துட்டு நான் கிறிஷை ஒரு டைம் பார்க்கணுன்னு சொல்கிறான் கிறிஷோட அப்பாவும் உள்ளே வந்து பாரு அவனும் ஒன்று லாஸ்ட்டாக ஒரு வாட்டி பார்க்கணுன்னு ஆசைப்படுவான்னு சொல்கிறாங்க இவன் போகிறான் போயிட்டு வேர்ல்டு கப்பில் ஃபைனலுக்கு நான் செலக்ட் ஆகிட்டேன் ஃபைனலே என்னை பீட் பண்ணுவேன்னு சொன்னல ஏன் நீ வந்து வார்த்தையில இருந்து பின் வாங்குற ரொம்ப ஃபீல் பண்ணி அழுறான் அப்ப கெவின்ங்கிற பையன்தான் வந்து இவனுக்கு ஆறுதல் சொல்றான் ஆறுதல் சொல்லி அவனை வெளில கூட்டு போறான் உனக்கு இன்னும் உண்மை தெரியாதா அப்படின்னு கேக்குறா என்ன அப்படின்னு சொல்லிட்டு இவன் கேட்க எல்லாருக்குமே தெரியும் யாராச்சும் உனக்கு க்ளோஸ் ஆனாங்கன்னா கிறிஷ்கு வந்து பிடிக்காதுன்ட்டு பிடிக்காதா யார்கிட்டயே அவன் சரியா பேச மாட்டான் அப்படிங்கிறதுக்காக அவன் பேட் காய்லாம் இல்லை கிறிஷ் வந்து தான் ஏன்னா அவன் மனசுல இருந்ததை கூட உன்கிட்ட சொல்லாம செத்துட்டான் பாத்தியா அப்படின்னு சொல்லிட்டு அவன் அங்கிருந்து போறான் கிறிஷியோட அப்பா வந்து இந்த ஆல்பம் வந்து கிறிஷ்க்கு ரொம்ப முக்கியமானது அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க இல்ல இருக்க போட்டோ எல்லாமே என்னோட தான் இருக்கே அப்படின்னு இவன் கேக்குறான் உன்னோட சேர்ந்து இருக்கிற சின்ன சின்ன பொருளையும் பத்திரப்படுத்தி வச்சுக்குவான் மேபி உனக்கு இன்னும் ரியலைஸ் ஆகலன்னு நினைக்கிறேன் ஏன் அவனுக்கு ஸ்பெஷல் மட்டும் இல்லை அப்படின்னு சொல்றாங்க நீங்க சொல்றத பார்த்தா அப்படின்னு சொல்லி அவன் உன்னை லவ் பண்ணான் பட் அவனுக்கு சான்ஸே கிடைக்கல சாகுறதுக்கு முன்னாடி உன்கிட்ட சொல்றதுக்கு எதுவும் நினைச்சுக்காத சொல்லிட்டு போறாங்க இவன் அந்த ஷாக்லயே கையில வச்சிருந்த ஆல்பத்தை கீழே போட்டுறான் நீ என்னை உண்மைக்கும் லவ் பண்ணியா அப்படின்னு நினைச்சுக்கிட்டே போட்டோலாம் அவன் எடுத்து வைக்கிறான் அப்ப அங்க ஒரு பொண்ணு ரொம்ப கோவத்தோட கையில கன் எடுத்துட்டு லின் உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா நீங்க வந்திருப்ப உனங்க யாரு கூப்பிட்டா அப்படின்னு சொல்லிட்டு லின்ன பார்த்து கன்ன நீட்றா இது வேற யாரும் இல்ல கிறிஷியோட கசின் தான் எலிசபெத் நீ என்ன பண்ற அந்த கண்ண கீழே போடு அப்படின்ட்டு கிருஷ் அப்பா சொல்றாங்க பட் அவ கேக்குற நிலைமையில வந்து ஷூட் பண்ணிடுறா லின் வந்து அந்த இடத்துல கண்ண மூடுறான் உனக்காக நான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன் லின் அப்படின்னு கிருஷ் சொல்றான் ஒருவேளை நம்ம ரெண்டு பேருக்கும் இன்னொரு சான்ஸ் கிடைச்சதுன்னா நம்மளோட எண்டிங் வந்து இந்த மாதிரி இருக்காதுல்ல அப்படின்னு அவன் திங்க் பண்றான் லின் எந்தரி இன்னைக்கு லேட் ஆகுது எந்திரி அப்படின்னு சொல்றாங்க என்ன பண்றீங்க அப்படின்னு கேக்கு வேற எங்க நான் இருப்பேன் சீக்கிரமா வாஷ் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா சொல்றாங்க இந்த இடம் அப்படின்னு சொல்லிட்டு நான் சுத்தி பார்க்குறான் இது என்னோட பழைய வீடு இல்லை பத்து வருஷத்துக்கு முன்னாடி நாங்க யூஎஸ் இங்கே தான் இருந்தோம் அப்படின்னு நினைக்கிறான் அம்மா இது எந்த வருஷம் இருக்கிறான் நீ மறந்துட்டியா அன்றைக்கி ஜூலை ரெண்டு நைன்டீன் நைன்டி எயிட் அப்படின்னு சொல்றாங்க டைம் இல்ல சீக்கிரமா வா உனக்கு புது இடம் எதுவும் தெரியாதுன்னு தெரியும் பட் ஈஸியா நீங்க என்ரோல் ஆயிடலாம் சரிமா அப்படின்னு சொல்லிட்டு இவன கிளம்புறான் நம்மள பல பேர் வந்து ஸ்கூலுக்கு போக மாட்டோம் கட்டடிப்போம் அந்த லிஸ்ட்ல ஒருத்தன் தான் நம்மளோட லின்னும் இந்த டைம் வந்து அந்த மாதிரி இல்லாம நான் கிறிஷ்கு ஃப்ரெண்ட் சொல்லிட்டு வரான் அவங்க டீச்சரும் அவனை வந்து இன்ட்ரோ கொடுக்குறாங்க கிளாஸ்ல எல்லாரும் முன்னாடியும் பட் இவனோட கண் கிறிஷுக்காக தான் ஏங்கிட்டு இருக்கு லாஸ்டா கிறிஷா வாத்துறான் ஜன்னல் ஓரத்துல உட்கார்ந்துட்டு பறக்க பார்த்துட்டு இருக்கான் சின்ன வயசு கிறிஷா அப்படின்னு சொல்லிட்டு பாக்குறான் கிறிஷ் ரொம்ப கியூட்டா இருக்கிறான் இருக்க ஹாப்பி வந்து வந்து அப்படி கண்ணீர் வந்து கொங்குது கிறிஷ் இந்த டைம் வந்து நீ தனியாக வளர நான் மாட்டேன் அப்படின்னு அவனுக்குள்ள ஒரு சபோதம் எடுத்துக்கிறான் அதோட இந்த சாப்டர் இங்கே க்ளோஸ் ஆகுது ஸோ நான் உங்களுக்கு எப்படி ரிவியூ பண்ணிருக்கேன் அப்படிங்கிறத நீங்கள் கமெண்ட் பண்ணுங்க உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்